வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஎல்சிசியோட நேச்சுரல் சயின்ஸ் கோல்டு ஃபேஷியல் கிட்ட பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஆறு விதமான குட்டி குட்டி டியூப் கொடுத்துருக்காங்க அதை எப்படி பயன்படுத்துறதுன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேக்கேஜிங்கில் மேனுஃபேக்சர் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதோட ப்ரைஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் நான் வந்து பர்பிளில் டூ நாட் சிக்ஸுக்கு தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் ஆஃபர் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தி பார்லர் லைக் க்ளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது பார்லரில் போய் பண்ணுற அளவுக்கு எஃபெக்டிவ் இந்த ஃபேஷியல் கிட் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே கொடுக்குது ஆனால் கண்டிப்பாக கொடுக்குதுங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் என்னோடய ஸ்கின்னில் வந்து அங்கங்கே பேட்ச் பேட்சாக பிளாக் கலர் பேச்சஸ் இருக்குது அதாவது அன்இவன் ஸ்கின்னாக இருக்குங்க நான் இப்போ வந்து எந்த ஒரு மேக்கப்பும் பண்ணலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து நான் ஸ்பாஞ்ச் எடுத்துன்னு ரோஸ் வாட்டரை வச்சு நான் ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கிறேன் இந்த ஃபேஷியல் கிட்டை வந்து நம்மளே பயன்படுத்துகிறத விட இன்னொருத்தவங்க நமக்கு அப்ளை பண்ணி விட்டாங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் ஏன்னால் இந்த ஃபேஷியல் கிட்டில் அப்பப்போ மசாஜ் பண்ண வேண்டியது இருக்கும் இதை நம்மளே வந்து ஃபிங்கர் வச்சு பண்ணுறத விட இன்னொருத்தவங்க பண்ணும்போது எங்கெங்கே மிஸ் பண்ணாங்களோ எல்லா இடமும் மிஸ் பண்ணாமல் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ் வாட்டரை வச்சு நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கிறோம் எனக்கு இப்போ பண்ணி விட்றவங்க வந்து என்னோடய நெய்பர் தான் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டிருந்தா அவங்க வந்து சூப்பராக பண்ணி விட்டுருந்தாங்க என் ஆஃப் தி ஃபேஷியல் வந்து சூப்பரான ஒரு ஷைனிங் என் ஃபேஸில் இருந்துச்சு அதேமாரி நான் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்க்யூ நித்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் உங்ககிட்ட இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் இப்போது ஃபேஸில் எந்த விதமான மேக்கப்பும் போடலை சப்போஸ் நீங்கள் போட்டிருந்தா கூட ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வந்து கிளென்சர் கம் டோனரு பக்கத்தில் இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம டாட் அவுட் முறையில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நெக்லையுமே கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்போ தான் வந்து ஃபேஸ் ம ஒரு நேரத்துலையும் நெக் ஒரு நேரத்துலையும் இருந்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இதை வந்து இப்போ நம்ம சர்க்குலர் மோஷனில் தான் மசாஜ் பண்ணணும் அதே மாதிரி அவர்ட் டைரெக்ஷனாக தான் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்க நெக்லையுமே வந்து நல்லா மசாஜ் பண்ணி வச்சுடணும் அப்புறமேட்டு அதே மாதிரி தாளையெல்லாம் நல்லா வந்து கருப்பாக இருக்குது அந்த இடத்துலையுமே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும் கிளன்சர் டோனரோட வேலை வந்து டீப்பாக நம்ம ஸ்கின்னை க்ளீன் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நம்ம போர்ஸையுமே வந்து மினிமைஸ் பண்ணி கொடுக்கும் இது பண்ணி முடியாத தான் நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகுது ஃபேஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சப்போஸ் எந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுன்னு தெரியலனா என்னோட வீடியோவை பார்த்து மசாஜ் பண்ணுறது எந்தெந்த இடம்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுன்றதை பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு காட்டன் டவலை வந்து தண்ணியில் டிப் பண்ணி நம்ம வந்து ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கிட்டே க்ளீன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டெப்த்தாக இருக்க அழுக்குகள் கூட க்ளீன் ஆகி வந்துடுங்க உங்களுக்கு பார்த்தாலே ஃபர்ஸ்ட்டு இதுலேயே வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் தெரிகிற மாதிரி இருக்கும் ஸ்கின்னு கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆகிடுங்க நல்ல கழுத்தை கூட கான்சென்ட்ரேட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க ஸ்டெப் டூ என்னென்னா வந்து கோல்டு ஸ்க்ரப் இதில் வந்து என்ரிச் வித் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ளஸ் டர்மரிக் அதாவது மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதைத்தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இதையுமே ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நெக்லையுமே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்பவே நர நரன்னு இருக்காதுங்க மைல்டாக தான் இருக்கும் இது உங்கள் எந்த விதத்துலேயுமே வந்து உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாது இதையும் நீங்கள் சர்க்குலர் மோஷனில் தான் வந்து மசாஜ் பண்ணணும் இதை வந்து த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கண்டிப்பாக மசாஜ் பண்ணணுங்க இது வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ்லேயே வந்து நல்லா ட்ரை ஆகி ஸ்கின்னோட ஒட்டிக்கும் அப்பப்போ வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஈரப்பதமாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு வாய்க்கு கீழையும் மேலையும் நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்கிறதால அந்த இடத்த நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி மசாஜ் பண்ணி விட்டாங்க அது மாதிரி இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதால உங்கள் டெல் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாக பண்ணுதுங்க அப்பப்போ மறக்காமல் நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கண்டிப்பாக மசாஜ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்டெப் த்ரீ என்னென்னா கோல்டு ஜெல் இதில் வந்து குட்னஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அண்ட் கேர்ள்நட் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு இதை வந்து தயாரிச்சிருக்காங்க இதை வந்து உங்களோட டெட் செல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாத்தையுமே ரினீவல் பண்ணி புதுசு படுத்துது நம்மளோட ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னை வந்து யூத்ஃபுல்லாக அதாவது யங்காக வச்சுருக்க உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை இதையுமே நீங்கள் ஃபேஸ் மற்றும் நெக் பகுதிகளில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதையும் நீங்கள் வந்து த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கணுங்க இதையுமே வந்து நெக் பகுதிகளையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதோ இதில் இருக்கு இந்த ஜெல்லு வந்து ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் மசாஜை வந்து கண்டினியூ பண்ணிக்கணும் எந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இடங்களில் வந்து ந வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து அதை அப்சர்வ் ஆகுற வரைக்கும் மசாஜ் பண்ணி கொடுத்தாலே போதுமானது அதை தண்ணி நீங்கள் வாஷ் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்டெப் ஃபோர் கோல்டு க்ரீமை நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம் இதில் ஜம் அண்ட் ரோஸ் பெட்டரோட எக்ஸ்ட்ராக்ட் கலந்து இதை தயாரிச்சிருக்காங்க இந்த க்ரீம் ரொம்பவே சாஃப்டாக ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க இந்த கோல்டு க்ரீம் உங்கள் ஸ்கின்னை வந்து ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்கும் உங்கள் ஸ்கின்னில் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் உதவுதுங்க இந்த க்ரீமை வந்து நெக் மற்றும் ஃபேஸ் பகுதிகளில் அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி இதை வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கண்டிப்பாக வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கணுங்க இந்த க்ரீம் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு எஃபர்ட் கொடுக்குதுங்க ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த க்ரீமை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மசாஜை கண்டினியூ பண்ணுங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா இடமும் நெக் மற்றும் ஃபேஸ் பகுதிகளில் மசாஜ் பண்ண மறந்துடாதீங்க வீட் ஜெம்மில் வந்து விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்கிறதால உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு எஃபர்ட் கொடுக்குங்க இந்த விட்டமின் இ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஃபேஸ் பேக்கு அதே மாதிரிலாம் தயாரிக்கும்போது விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா அது மாதிரி தான் உங்களோட ஸ்கின் ஸ்டெக்சரை வந்து அதிகரிக்கிறதுக்காக இந்த வீட்டம் நம்ம பயன்படுத்தி இருக்காங்க இதில் இது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நேச்சுரலாகவே நல்ல ஒரு க்ளோ கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ரோஸ் பெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் அதுக்கப்புறம் பிளெம்மிசஸ் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணுது நல்லாவே ஒரு வந்து எப்படி சொல்கிறது நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுதுங்க நமக்கு வந்து அப்பப்போ ட்ரை ஆயிடுச்சுன்னா லைட்டாக வாட்டர் விட்டு நீங்கள் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி கூட நீங்கள் வந்து மசாஜாக கண்டினியூ பண்ணுங்கள் அதே மாதிரி ஆலிவரா ஜெல்லு ரோஸ் வாட்டர் இதெல்லாமே வந்து பயன்படுத்தாதீங்க வேறு மாதிரி எதனா ரியாக்ஷன் கொண்டு வந்துடும் ஸோ வாட்டரில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாதாலும் நீங்கள் வாட்டரை பயன்படுத்தி நீங்கள் வந்து மசாஜை கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக மினிமம் எயிட் மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்கள் ஸ்கின்னு லைட்டன் ஆகிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் இந்த வீடியோ ஏன் இவ்வளோ லெங்காக இருக்குதுன்னா நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணுறது முறையை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் காமிச்சிருக்கேன் அதனால தான் இவ்வளோ லெங்கியாக வந்திருக்கு சப்போஸ் மசாஜ் பண்ண தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் மசாஜை கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்டெப் ஃபைவ் வந்து கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க்கு இதை வந்து நம்ம ஃபேஸ் எல்லாமே அப்ளை பண்ணணும் அண்டர் த ஐ ஐக்கு மேலே அதெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா அதெல்லாம் சென்சிட்டிவ் நம்ம இதை வந்து அப்படியே உரித்து எடுக்க போகிறோம் அந்த இடம் எல்லாமே சென்சிட்டிவாக இருந்தால் உரிக்கும் போது ஸ்கின்னில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இடங்கள்லாம் அப்ளை பண்ணாதீங்க நீ இதை அப்ளை பண்ணும்போது லைட்டாக கொஞ்சமே வந்து எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிரும் ஆனாலுமே வந்து அது ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுங்க ஸோ பார்த்து எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து நெக்கில் அப்ளை பண்ணலை ஃபேஸ் வரைக்கும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த இடத்துல நல்லா டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிக்கோங்க நான் கிட்ட மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிட்டேன் இது காயறதுக்கு வந்து மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் எடுத்துக்கும் காய்ஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே பீல் பண்ணிக்கலாம் இந்த ஆஃப் மாஸ்கில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா கோல் லீஃப் லெமன் பீல் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க லெமன் உங்களுக்கே தெரியும் உங்கள் ஸ்கின்னோட வந்து ஸ்ட்ரக்சரை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பீலா மாஸ்க் வந்து உங்களுக்கு டெட் செல்ல ரிமூவ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னோட பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுதுங்க நல்லாவே இதால் ஏற்படுற எரிச்சல் வந்து உடனே சரியாயிடும் ஸோ நீங்கள் வந்து உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிடாதீங்க காயிற வரைக்கும் விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லாவே காய்ஞ்சிடும் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உரித்து எடுத்துக்கலாம் இதில் இதில் இதை உரிக்கும் போதே இதோட சேர்த்து டெட் செல் ஒயிட் செல் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் இதை ரிமூவ் பண்ணோன்னே உங்கள் ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இப்போது டேப் வாட்டர் வச்சு நல்லா ஃபேஸாக வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா வந்து சிக்ஸ்த்து ஸ்டெப் அதாவது ஃபைனல் ஸ்டெப்பு ஆயில் ஃப்ரீ மாய்ஸரைசிங் ஜெல்ல வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் பண்ண அந்த ஃபைவ் ஸ்டெப்பையும் வந்து காம் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஹார்ம்ஃபுல் ரேஸ் அதாவது யூவிஏ யூவிபி ரேஸ்களில் இருந்து நம்ம ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் பயன்படுத்தி இருக்கிறதால நம்ம ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அது நம்ம வந்து வெயிலில் போகாமல் இருக்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது சப்போஸ் போக வேண்டி இருந்தாலும் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஸோ இதை நீங்கள் வந்து ஃபேஷியல் அப்ளை பண்ண எல்லா இடங்களையும் ஃபேஸ் மற்றும் நெக் பகுதிகளில் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க ஒரு சின்ன ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துருங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி என் ஃபேஸை பார்த்தீங்கல்லையா எந்தளவுக்கு அந்த வாய்க்கிட்ட எல்லாமே வந்து நிறைய ஒரு டார்க்காக ஃபேஸுக்கும் இந்த வாய்க்கிட்டேயும் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு என்னோடய ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி கொடுத்துருக்குன்னு சீரியஸாகவே இந்த ஃபேஷியல் கிட் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது நீங்கள் பார்லரில் போய் கிடைக்கிற அதே குளோ உங்களுக்கு கிடைக்குது இப்போது நான் டூ டேஸ் கழித்து எப்படி இருக்குன்னா மாதிரி தாங்க இருக்குது என்னோடய கண்ணங்கள் நெத்தி பகுதி எல்லாமே வந்து நல்லா ஷைன் அடிச்சிட்டு இருந்துச்சு லைட்டாக ரெண்டு பிம்பிள்ஸ் மட்டும்தான் வந்திருந்துச்சு ஓவரால் பார்த்தா சூப்பர் பேக் தாங்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் பாய் சீயூ ஆர் நெக்ஸ்ட் வீடியோ